கோ கோவில் கோதுமை கோ வி இல் கோவில் கோ து மை கோதுமை கோவில் கோதுமை எழுத்து பார்த்துட்டீங்க. அது எப்படி வார்த்தை எழுதுறதுன்னு பார்க்கலாம். இப்ப கோங்கிறது கோங்கச்சு. இப்ப இது வந்து ஒரு வரி, 18 எழுத்து இருக்கு. கோ கோ கோவில இருந்து நோ வரைக்கும் இருக்கு. இதுல ஒவ்வொரு எழுத்துக்கும் நீங்க ரெண்டு ரெண்டு வார்த்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்களே எழுதி பழகிக்கணும். கோ அது அதான் முதல் எழுத்து. கோங்கோச்சோவில் முதல் எழுத்து. நோ வரைக்கும் நம்ம பார்க்கல. இப்போ கோல கோவில் கோதுமை கோவில் இது கோதுமை. கோ வி இல் கோவில் கோ இங்கே வந்துருக்குங்களா கோவில் இது. கோ தூமை கோதுமை கோதுமை இது இந்த கோ இங்கே வந்திருக்கு. இப்போ இந்த கோவில்னா என்ன கோதுமைனா என்னன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க இது கோவில். இது வந்து உலகத்தில் முஸ்லீம் மக்கள்னு சொல்லுவாங்க அவங்க வணங்குற கோவில். அவங்க வந்து இந்த இங்கே பாருங்க நிலா நிலாவை தான் அவங்க கடவுள் மாதிரி. அந்த காலத்துலலாம் எது ஒரு லைட்டு வசதி இல்லாத போது அந்த அமாவாசைக்கு அப்புறம் வளர்ப்புற வருங்கள்ல அது வளர்ப்புற வரும் பொழுது நல்லா வர வர நல்ல முழு நிலவு ஆகும் பொழுது வெளிச்சம் நல்லா வரும். அப்போ வந்து நம்ம காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே எல்லாம் முடிச்சுட்டு அந்த இருட்டில் வந்து நம்ம கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்காக இந்த நிலா வர்ற வெளிச்சம் நமக்கு நம்மளை பாதுகாக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த நிலா முழு நிலவாகும் பொழுது. அப்போ அவங்க அந்த நிலவை வந்து கடவுளை கும்பிட்றாங்க. நம்ம இந்துக்கள் கிறிஸ்டின்ஸ் மாதிரி அவங்க முஸ்லீம்ஸ் வந்து இந்த நிலாவை கும்பிட்றாங்க. அவங்க கோவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நிலா தான் இருக்கும். பாருங்கள் எப்படி இதுதான் முஸ்லீம்ஸ் கோவில். இதுதான் கோவில் கோதுமைங்கிறது இது. இதுக்குள்ளே பாருங்க அப்படியே இதுக்குள்ளே இதெல்லாம் கோதுமை அப்படியே இருக்கும். நெல்லெல்லாம் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி இந்த கோதுமை அழகழகாக இருக்கும். இப்போ கோவில் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். கோ வி இல் கோவில் இது கோவில். கோ தூமை கோதுமை இது கோதுமை. கோவில் கோதுமை. கோ கோ அதுல கோ இட் டூ இர் கோ டூர் கோ இங் கோங் கோ டூர் கோங் வந்து எழுத்து பார்த்துட்டீங்க. அதில் எப்படி வார்த்தை எழுதுறதுன்னு பார்க்கலாம். கோ கோல கோ இட் டூ இர் கோ டூர் இது கோ இங்க வந்திருக்கு. கோ டூர் கோ இங் கோங் இந்த கோ இங்கே வந்திருக்கு. இந்த கோவில் வந்து நிறைய எழுத்து இல்லை வார்த்தை எழுத்து இல்லாதனால வார்த்தை இல்லை. அதனால இதுக்குள்ளே கொஞ்சம் எழுத்துக்கு இந்த மாதிரி வார்த்தை இருக்காது. அப்போ நம்மளாம் இப்படி எழுதி இந்த எழுத்தை வச்சு எழுதி பார்த்துக்கணும். இது எங்கேயாவது ஏதோ ஒரு மொழியில் இருந்தாலும் நீங்கள் இப்படி எழுதி பழகிட்டீங்கன்னா ஒரு டக் டக்குன்னு தமிழில் எந்த உச்சரிப்பு வந்தாலும் எழுத தெரியும். இந்த உச்சரிப்புக்காண்டியே நீங்கள் பழகிக்கணும். இப்போ ஏதோ ஒன்று பேசுகிறாங்க வேறு மொழிக்காரங்க அப்படின்னா இந்த உச்சரிப்பில் பேசுவாங்க. அப்போ உங்களுக்கு புரியாது. இப்போ நீங்கள் தமிழில் எழுதி பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிறது இந்த உச்சரிப்பில் வரும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தெரியாமல் உங்களுக்கு எந்த எழுத்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்க வேண்டி இந்த மாதிரி எந்த எழுத்து இருந்தாலும் நீங்கள் ஏதோ ஒரு எழுத்து முன்னாடி பின்னாடி போட்டு எழுதிக்கணும். கோ இட் டூர் கோ டு கோ இங் கோங் இப்போ எப்படி எழுதுதுன்னு பார்க்கலாம். கோ இட் டூ இர் கோ டூர் கோ இங் கோங் இந்த மாதிரி எந்த ஒரு எழுத்தையும் விடாமல் ஒவ்வொன்றுக்கும் ரெண்டு ரெண்டு மூணு எழுதி பழகிட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் பின்னாடி வந்து எந்த மொழியில் பேசினாலும் நீங்கள் தமிழில் அதை மொழிபெயர்த்து எழுதிக்கலாம். சோ சோ லை சோலை சோ இப்பு சோப்பு சோலை சோப்பு எழுத்து பார்த்துட்டீங்க. அது எப்படி வார்த்தை எழுதுறதுன்னு பார்க்கலாம். சோ சோலை சோலை இது சோலை. சோ சோ இப்பு சோப்பு இது சோப்பு. சோலைனா என்ன சோப்புனா என்னன்னா இங்கே பாருங்க இது சோலை. நல்ல காடுகள் நிறைந்த இடத்துல விலங்குகள் அனிமல் பறவைகள்னு எது வரும் பூச்சி புழுன்னு ஒன்று விடாமல் இதுக்குள்ளே இருக்கும். இந்த சோலையில் நல்ல மரம் அப்படியே நல்ல வானத்தை தொடுற மாதிரி அந்த மலை பிரதேசங்களில் இந்த மரம் தெரியும். அதுதான் இப்படி சோலை சோப்பு. சோப்புங்கிறது இது நம்ம குளிக்கிற வாசனை சோப்பு. இது நிறைய பேர் மகளிர்லாம் வீட்லேயே செய்வாங்க.
இந்த சோப்பு வந்து நல்ல ஸ்மெல்லோட இருக்கும். அது ஆனால் விலை உயர்ந்ததாக இருந்தாலும் நல்ல நல்ல சோப்பு இருக்குது. ஒவ்வொன்று சோப்பும் ஒவ்வொரு மாடலில் இருக்கும், டிசைன் சைஸு எல்லாமே வேறு வேறு மாதிரி இருக்கும். குழந்தைகளுக்கு தனியாக, பெரியவங்களுக்கு தனியாக, அந்த மாதிரி இருக்கும். சோலைங்கிறது இதுதான் மனம். எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். சோலை, சோலை, இது சோலை. சோ இப்பு, சோப்பு, இது சோப்பு. ஞோ, அஞ்சு ஞோன், ஞோன்பு. ஆ இஞ்ச், ஞோ இன், அஞ்சு நோன். ஞோ ஞோன்பு, அஞ்சு நோன். ஞோன்பு வந்து எழுத்து பார்த்துட்டு அப்படி எப்படி வார்த்தை எழுதுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஞோ கோங்கோச்சோ, ஞோ ஞோவில் அதிக வார்த்தை கிடையாது. அதனால் நம்மளாக ஒன்று, இந்த முன்னாடி பின்னாடி ஏதோ ஒன்று சேர்த்து நம்மளாக எழுதி பழகணும். அதில் தான் ஆ இஞ்ச் ஞோ இன், அஞ்சு ஞோ, ஞோ இன்பு, ஞோன்பு, ஞோ இன்பு, ஞோன்பு, அஞ்சு நோன். இந்த ஞோ இங்கே இங்கே வந்திருக்கு. இந்த எழுத்தை வச்சு நீங்களாக ஏதாவது ஒன்று, இந்த எழுத்துல இல்லை, இதை நானே எழுதி போனால் நீங்களாக ஏதாவது ஒன்று எழுதி பார்த்துக்கணும். இப்படி இந்த இப்போ இந்த எழுத்து எப்படி எழுதுறதுன்னு பாருங்க. ஆ இஞ் ஞோ இன், அஞ்சு ஞோ, ஞோ இன் பு, ஞோன்பு. டோ, டோ இப், டோர், டோ இப்பு, டோப்பு. டோர் டோப்பு எழுத்து பார்த்துட்டீங்க, அதில் எப்படி வார்த்தை எழுதுறதுன்னு பார்க்கலாம். டோ, டோவில் டோ இர், டோர், இது டோர். டோ இப்பு, டோப்பு. இப்போ டோவில் அதிக எழுத்து இல்லை, அதனால் இப்போ நம்மளே இந்த மாதிரி டோவை பயன்படுத்தி இங்கே பாருங்க, இப்படி எழுதி வார்த்தையாக உண்டு பண்ணிக்கணும். டோருங்கிறது இந்த கதவு. நம்ம வீட்டுக்கு எல்லாத்துக்குமே கதவு இருக்கும். நம்ம எல்லாருமே டோர்னு சொல்கிறவங்கள கதவு, இந்த கதவு எல்லாத்துக்குமே இருக்கும். இதுக்கு பேர் டோர். டோ இப்பு, டோப்பு. இப்படி இந்த வார்த்தை உங்களுக்கு இந்த எழுத்தில் பயன்படுத்தி எழுதுறதுக்காக வேண்டி தான் போட்டிருக்கு. டோ இர், டோர், டோருங்கிறது இந்த கதவு. டோப்பு, டோ இப்பு, டோப்பு. இப்போ டோவில் அதிக வார்த்தை இல்லை அப்படிங்கிறனால நம்மளாம் ஒரு வார்த்தையை உண்டு பண்ணியிருக்கோம். பின்னோர், முன்னோர். பி இன் நோ இர், பின்னோர். மு இன் நோ இர், முன்னோர். பின்னோர், முன்னோர் எழுத்து பார்த்துட்டீங்க, அதில் எப்படி வார்த்தை எழுதுறதுன்னு பார்க்கலாம். நோ, நோவில் அதிக வார்த்தை கிடையாது, அதனால் ஒன்று ரெண்டு எங்கேயாவது இருக்கும், அதை கண்டுபிடிச்சி எழுதிக்கலாம். அப்படி எழுத தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி நம்மளாக ஒரு வார்த்தை எங்க இந்த எழுத்து வச்சு நம்ம அமைச்சிக்கலாம். பி இன் நோ இர், பின்னோர். இந்த நோ இங்கே வந்துருக்குங்களா, பின்னோர். மு இன் நோ இர், முன்னோர், இது. இந்த நோ ரெண்டுக்கு வந்திருக்கு. இது அதிக வார்த்தை இல்லாதனால நம்மளாக கொஞ்சம் வச்சு அமைச்சிக்கணும். பின்னோருங்கிறது வானம், வானத்தில் இருந்து அந்த காலத்தில் தேவதூதன் வந்தாங்க, இந்துக்கள் வந்து கடவுள் வானத்தில் இருக்காங்க அப்படின்லாம் சொல்லிக்கிறாங்க இல்லை, அதுதான் இவங்க. இதான் கிளவுட்ஸு, ஸ்டாரு, மூணுலாம் இருக்குது, இந்த இங்கே தான் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. பழங்காலத்து படத்தில் இதிலெல்லாம் அப்படி சொல்லுவாங்க. முன்னோர், முன்னோர்ங்கிறது இந்த வார்த்தையை வச்சு எழுதியிருக்கு. மூ இன் நோ இர், முன்னோர். இப்போ இப்போ எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். பி இன் நோ இர், விண்ணோர். விண்ணோர்ங்கிறது இவங்க. அந்த காலத்தில் மலை பிரதேசங்கள் எல்லாம் உலகமே பாறை, மலை, காடுகரை அப்படிதான் இருக்கும். அப்போ மேலேருந்து ஒவ்வொருத்தவங்க அந்த மலையில் காட்டில் வாழ்ந்தவங்க பழகியிருப்பாங்க நல்லா. அவங்க தெரியாத புதுசாக எங்கேயாவது ஊரில் இருந்து அப்படியே பிளைன்ஸ் மாதிரி இருக்கிற இடம், அப்படி இருக்கிறவங்க மலைக்கு வருவாங்க, மலை பிரதேசங்களுக்கு. அப்படி வரும்பொழுது இவங்க அவங்களுக்கு கடவுள் போல இவங்க இறங்கி அப்படியே அழகாக வருவாங்க அவங்களுக்கு உதவ. ஏன்னா இவங்க அந்த காட்டுக்குள்ளேயே நல்லா வாழ்ந்தவங்க, அவங்களுக்கு அனிமல்ஸ் பார்த்தா பயம், அதே போல ஏதாவது முடியல, ஏற முடியல, பண்ணலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி அந்த மலை பிரதேசங்களிலே வாழ்கிற மக்கள் வந்து அவங்களுக்கு கடவுள் போல போக வர ஏதாவது உதவுவாங்க. உதவும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஐயோ நமக்கு இவங்க தானே இந்த நேரத்தில் நம்ம கஷ்டத்துக்கு உதவுறாங்க. அவங்க தெரியாமல் வழி தெரியாமல் இப்படி போவாங்க காட்டுக்குள்ளே, போயிட்டு அவங்களால திரும்பி மறுபடியும் அந்த இடத்துக்கு போக முடியாமல் கஷ்டப்படும் பொழுது
இந்த மாதிரி வான தூதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மலையில இருந்து இறங்குவாங்க. ரொம்ப உயரமான மலை பிரதேசம் பாறை இதுலலாம் அங்கே அவங்க ரொம்ப நாள் பழகியிருப்பாங்க, அதனால அவங்களுக்கு அதுக்கு பழக்கங்கிறனால ஈஸியாக இறங்கிடுவாங்க. இவங்க புதுசுங்கிறனால தெரியாது, அதனால இவங்க அப்படி போய் அவங்களுக்கு உதவும் பொழுது அந்த வான மேலேருந்து மலையிலேருந்து இறங்கும் பொழுது அந்த ஸ்டாரு நட்சத்திரம் நிலா இதெல்லாம் அவங்க தலை மேலே தெரியும். இவங்க ரொம்ப உயரத்துலேருந்து பார்த்தா அவங்க கீழே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து இவங்க வந்து கத்தும் பொழுது சவுண்டு கேட்கும், ஆனால் அவங்க வந்து நிற்கிற இடம் வந்து தலைக்கு மேலே நிலா ஸ்டாரு சூரியன் இதெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியும். அப்போ வந்து அவங்க ஏதாவது ஹெல்ப்பு கீழே உட்காந்துட்டு கேட்கல அவங்க மலையிலேருந்து அழகாக இறங்குவாங்க. அப்படி இறங்கும் பொழுது அவங்களுக்கு வந்து இவங்க கடவுள் போல தெரிவாங்க. அதான் விண்ணோர் முன்னோர் மோ என் நோ இர் முன்னோர். இப்போ விண்ணோர் முன்னோர் நோவில் எப்படி எழுதுறதுன்னு பார்த்துட்டீங்க. தோப்பு தோசை தோசை தோப்பு தோசை எழுத்து பார்த்துட்டீங்க, அது எப்படி வார்த்தை எழுதுறதுன்னு பார்க்கலாம். தோவுல தோ இப்பு தோப்பு, இந்த தோ இங்க வந்திருக்கு தோப்புங்கிறது இது. தோசை தோசை இந்த தோ இங்க வந்திருக்கு தோசைங்கிறது இது. இப்ப தோப்பு தோசை என்னன்னு பாக்கலாம். தோப்புங்கிறது இங்க பாருங்க எவ்வளவு கூட்டா மரம் அழகா இயற்கையோட இருக்கு, இதுக்கு பேரு தோப்பு. இப்ப நம்ம ஒரு ஒரு இடத்துல வந்து நிறைய ஒரு காம்பவுண்ட் வேலி மாதிரியோ அல்லது ஏதாவது வரப்பு மாதிரி போட்டு அழகா அந்த இடத்துல மரம் நிறைய வைக்கிறோம்னு வச்சுங்க. இப்ப மாமரம் தென்னை மரம் வாழை மரம் அப்படின்னு நிறைய கூட்டு கூட்டா வச்சோம்னா அதுக்கு பேரு தோப்பு. இப்ப வந்து தென்னந்தோப்பு, இது வந்து தென்னந்தோப்பு, மாந்தோப்பு வாழைத்தோப்பு அப்படி சொல்லுவாங்கல்ல, இது வந்து நிறைய மரம் அப்படி கூட்டா வச்சு அழகா இருக்கும் பொழுது அதுக்கு பேரு தோப்பு. தோசைங்கிறது இங்க பாருங்க, இங்க ரவுண்டா இருக்கு பாருங்க, இந்த சட்டியில தோசை சட்டியில இங்க பாருங்க கம்பி நீட்டி இருக்கா, இந்த தோசை சட்டியில இந்த தோசை இருக்கு, இதுக்கு பேரு தோசை. தோப்புங்கிறது இது. இது வந்து தென்னை மரம், தென்னை மரத்தை வந்து நிறைய பேர் இப்படி கூட்டா வைப்பாங்க, வச்சு வளர்த்து அவங்கவுங்க குடும்பம் அனுபவிக்கும். அப்படி அனுபவிக்கும் பொழுது அந்த மரத்துக்கடியில் போனீங்கன்னா அந்த மட்டை சவுண்டு தேங்காய் மேலே விழுந்துடும் காற்றுக்கு ஏதாவது. நம்ம தூரம் உட்காந்து அந்த இயற்கையை நிழல் நல்லா நிழல் தரும், உட்காந்து ரசிக்கலாம். ஆனால் மேலே பக்கத்தில் போய் உட்காந்திங்கன்னா மட்டை தேங்காய் ஏதாவது விழுந்துடும், அதனால் தூரம் அந்த விழுகாத மாதிரி உட்காந்துட்டு அதை நம்ம இயற்கையை ரசிக்கலாம். அந்த சவுண்டு அழகாக அங்கே பறவைகள் வரும், ஏதாவது பார்த்துக்கிட்டு இருக்கலாம். இது தோப்பு. இந்த தேங்காய் மரம் வந்து உலகத்தில் தேங்காய் பயன்படுத்தாதவர்களே இருக்க மாட்டாங்க. தோசை தோசைங்கிறது இது. தோசை வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற ஒரு உணவுப் பொருள். தோப்பு தோப்புங்கிறது இது, தென்னந்தோப்பு. தோசை தோசை தோசைங்கிறது இது, எல்லாருமே விரும்பி சாப்பிட்றது தோசை. நோட்டு நோட்ஸ் எழுத்து பார்த்துட்டோம், அதில் எப்படி வார்த்தை எழுதுறதுன்னு பார்க்கலாம். நோவில் நோ இட்டு நோட்டு, இந்த நோ இங்கே வந்திருக்கு இது நோட்டு. நோ இட்ஸ் இட் இஸ் நோட்ஸ் நோ இது இது நோட்ஸ். இப்போ இந்த நோ வந்து ரெண்டுக்கு வந்திருக்கு, நோட்டுனா என்ன நோட்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். நோட்டுங்கிறது இது, பேனா பென்சில் ஏதாவது ஸ்கெட்சு மார்க்கர் எது வேணாலும் வச்சு நீங்கள் எழுதுகிற ஒரு வெறும் எழுதுறதுக்கு அளவுக்கு உள்ள ஒன்றுமே இருக்காமல் இருக்கும், இதுக்கு பேர் நோட்டு. நோட்ஸுங்கிறது இங்கே பாருங்க, நம்ம இப்போ தமிழ் புக்கு வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து சார் வந்து மிஸ் வந்து நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து அதில் எந்த பதிலும் இருக்காது. ஆனால் நோட்ஸுங்கிறது அந்த கேள்வியும் பதிலும் சேர்ந்து சேர்ந்து எல்லாமே வந்துடும். நம்ம புக்கை வாங்கி படிக்கிறத புக்கு வந்து நமக்கு ஸ்கூலுக்கு போய் படிக்கிறதுக்கு வேண்டி. இப்போ நோட்ஸுங்கிறது எல்லா பிள்ளைங்களும் வச்சுருக்கா வந்து அந்த புக்கில் இருக்கிறதுக்கு வந்து பதிலும் இதில் இருக்கும், இதுக்கு பேர் நோட்ஸு. நோட்டுங்கிறது இது, நோட்ஸுங்கிறது இது பதிலோட அந்த புக்கில் இருக்கிறதுக்கு ஒன்று விடாமல் பதிலோட அழகாக இருக்கும். இதை நம்ம படித்தாலே போதும். நோ இட்டு நோட்டு இது நோட்டு. நோ இட் இஸ் நோட்ஸ் ரெண்டுமே ஆனால் புக்கு வகை தான், ஸ்கூல் பள்ளிக்கூடம் சேர்ந்தது தான். நோட்ஸுங்கிறது இது, ரெண்டுமே படிக்கக்கூடிய படிக்கிற எழுத பண்ண பயன்படுத்துகிற ஒரு பொருள் தான். போ
டு போர்டு பை இட் கோயில் வைகோல் போர் போர் வைகோல் போர் வைகோல் போர் வந்து எழுத்து பார்த்துட்டீங்க, அது எப்படி வார்த்தை எழுதுறதுன்னு பார்க்கலாம். போல போ இர்டு போர்டு இது போர்டு வை இட் கோயில் வைகோல் போ இர் போர் வைகோல் போர் வைகோல் போர்ங்கிறது இது. இப்போ இந்த போ வந்து இதுக்கு வந்திருக்கு, இங்கேயும் வந்திருக்கு. இப்போ போர்டுனா என்ன, வைகோல் போர்னா என்னன்னு பாருங்க. போர்ங்கிறது என் இங்கே போ போர்டுங்கிறது இது. இப்போ நீங்கள் எந்த ஊருக்கு ரொம்ப தூரம் போகணும், எங்கச்சி ரோட்லேயோ கிராமத்துக்கோ அல்லது ஏதாவது மலைப்பிரதேசங்களுக்கு எங்கே போகணும்னாலும் இந்த போர்டை வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வைப்பாங்க. இவ்வளோ தூரத்துக்கு ஒரு போர்டு அப்படின்னு வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த போர்டை பார்த்து போகலாம். அப்படின்னு போக தெரியாது அந்த போர்டை பார்த்து அப்படின்னா அக்கம் பக்கம் விசாரித்து இந்த போர்டு தெரியாதவங்க போகலாம். இப்போ இந்த போர்டு வந்து இப்படி போட்டிருக்கிறது இங்கிட்டு, இப்படி போட்டால் இப்படி போகணும், இப்படி போட்டால் இப்படி போகணும், இப்படி போட்டால் மேலே போகணும், இப்படி வளைஞ்சு போட்டால் வளைஞ்சு போகணும். இப்படி இந்த சிக்னல் போட்டிருக்காங்க பாருங்கள், குறியீடு. இதை வந்து நீங்கள் வச்சு நல்லா தெரிஞ்சவங்க போய்க்குவீங்க. போக தெரியாதவங்க படிக்காதவங்க வழி அப்படி பார்த்தாலும் தெரியாமல் ரெண்டு மூணு ரோடு வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பக்கம் சிக்னல் காமிக்குதுன்னா இங்கிட்டு ரெண்டு மூணு ரோடு வந்துச்சுன்னா படித்தவங்களாக இருந்தாலும் குழப்பிடும், அதனால் பார்த்து போகணும். இந்த பக்கம் ஏரோ போட்டிருக்கோம்ல, இந்த பக்கம் போகணும். ஆனால் ரெண்டு மூணு ரோடு தொடர்ந்து வந்து பிரியறடா அதெல்லாம் கஷ்டம். அப்போ வந்து நீங்கள் யாராவது அக்கம் பக்கம் அங்கே நிற்கிறவங்க கிட்ட கேட்டு போய்க்கலாம். இது வந்து நம்ம போக வர வழி அடையாளம், இதை வச்சு நம்ம போய்க்கலாம். அப்படி என்ன தான் போடுறதாலும் நம்ம கேட்டு தான் போகணும். ஏன்னா நிறைய புதுசாக போகிற இடத்துக்கெலாம் ரோடு மாற்றி மாற்றி ரெண்டு மூணு வந்துச்சுன்னா நம்ம குழப்பிடுவோம். வைகோல் போர் வைகோல் போருங்கிறது இது. இங்கே பாருங்கள், நெல் இருக்குங்களே நெல், அதை வந்து நம்ம அரிசியை எடுத்துக்கிட்டு அந்த நெல் விளைஞ்ச கீழே பாகம் இருக்குங்களே அதை வந்து வெயிலில் நல்லா அடித்து நெல்லை எடுத்துட்டு காய வச்சு அதை வந்து இப்படி நல்லா காய வச்சு இப்படி அடுக்கி மேலே போட்டு வேற இதெல்லாம் போட்டு மூடி வச்சுருவோம். இது எதுக்கு அப்படின்னா, மாடு ஆடு இப்படி வச்சுருக்கவங்க வீட்டில் எப்பவும் இந்த போர் இருக்கும். என்ன இதுனாலும் இந்த கம்பு சோளம் இந்த மாதிரி பயிரெல்லாம் முடித்த பின்னாடி காய வச்சு காய வச்சு காய வைக்காமல் வச்சு அப்படியே ஃபங்கஸ் ஆகி இந்த போர் ஒன்றுக்கெல்லாம் போயிடும். இதை வந்து மாடு ஆடு வச்சுருக்கவங்க வீட்டில் கண்டிப்பாக இது இருக்கும். கிராமத்துலேயோ டவுனில் எங்கேயோ ஒரு இடத்துல, டவுனில் அதிகம் இருக்காது, கிராமத்தில் இதெல்லாம் வச்சுக்கோங்க பாதுகாப்பாக வச்சு நிறைய வச்சுருப்பாங்க. பெரிய பெரிய போர் ஒன்று ரெண்டு மூணுன்னு மாட்டுக்கு அதை நல்லா போட போட அதை நல்லா சாப்பாவும் சாப்பிட்டுக்கும். ஏன்னா அதுங்களுக்கு வேறு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடையாதுங்கள. இந்த மாதிரி போர் வச்சு போட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்கி பிடுங்கி போடுவாங்க. போட போட அந்த போரும் தீந்துடும், மாடு நல்லா சாப்பிட்டு பால் கொடுக்கும், ஆடு அதே மாதிரி சாப்பிட்டு கோல் கோல்னு வரும். இது இவ்வளோ கம்பு சோளம் கேழ்வரகு ராகினு இந்த மாதிரி எது ஒன்றும் நம்ம காய வச்சு எடுத்து பாதுகாப்பாக வச்சுக்கணும். இப்போ போர்டு 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 போர்டுங்கிறது இது. வை இட் கோ இல் வைகோல் போ வைகோல் போருங்கிறது இது. கிராமத்தில் ஆடு மாடு வச்சுருக்கவங்க வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். மோதிரம் மோர் மோர் மோதிரம் மோர் எழுத்து பார்த்துட்டீங்க, அதை எப்படி வார்த்தையாக எழுதுறதுன்னு பார்க்கலாம். மோல மோ தி ரா இம் மோதிரம் மோ இங்கே வந்திருக்கு, இது மோதிரம். மோ இர் மோர் மோர்ங்கிறது இது, இந்த மோ இங்கே வந்திருக்கு, ரெண்டுக்குமே மோ வந்திருக்கு வந்திருக்குங்களா. இப்போ மோதிரம் என்ன மோர் என்னன்னு பார்க்கலாம். மோதிரம்ங்கிறது இங்கே பாருங்க, இது வந்து நிறைய கலர் கலர் கல் வைரம் அப்புறம் படிகம் சொல்லுவாங்களோ அது முத்து பவளம் நிறைய வச்சு கையில் பெண் ஆண்டு ரெண்டு பேருமே போட்டுப்போங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் மோதிரம் போட்டிருப்பாங்க. மேரேஜுக்கெல்லாம் மோதிரம் போடுவாங்க. இது வந்து அவங்கவுங்க வசதியை பொறுத்து வைரத்துலேருந்து தங்கம் வெள்ளி கவரிங் இந்த மாதிரி எது வேணாலும் போடுவாங்க. இதுக்கு பேர் ஆனால் மோதிரம். மோர் மோர்ங்கிறது இந்த டம்ளரில் இருக்குது. இது வந்து பால் இருக்குங்களே பாலை வந்து தயிர் பண்ணி அதை வந்து இது பண்ணி அரைச்சி மோராக எடுப்பாங்க. பால்லேருந்து வர்றது தான் இது ஒரு குடிக்கிற பொருள். இதை வந்து வெயில் காலத்தில் எல்லா பக்கமும் இருக்கும். இதை வாங்கி குடிக்கும்பொழுது நமக்கு வெயிலுக்கு நல்ல இதமாக இருக்கும். மோதிரம்ங்கிறது போட்டுக்கிறது, மோருங்கிறது குடிக்கிறது. மோ தி ரா இ மோதிரம் இது மோதிரம். மோ
இயர் மோர்ங்கிறது இது. இப்போ மோதிரம் மோர் பார்த்துட்டீங்க. யோ கா எம் யோகம் யோ சா நை யோசனை யோகம் யோசனை எழுத்து பார்த்துட்டீங்க. அதில் எப்படி வார்த்தை எழுதுறதுன்னு பார்க்கலாம். யோ யோ காயும் யோகம் யோசனை யோசனை. யோகம்னா என்ன, யோசனைனா என்னன்னு பாருங்க. இப்போ இவன் இந்த வீட்டில் யோகம் யோகம்னா இங்கே பாருங்க, இவர் வந்து சூட்கேஸில் நிறைய பணம் காயின் தங்க காயின் எல்லாம் வச்சுருக்காங்க. ஏதுன்னு பார்த்தா இவங்க கூட அவங்க வீட்டுக்கு திருமணம் ஆகி போயிட்டு அவங்க வீட்டில் அவங்கெல்லாம் இறந்துடுறாங்க. இறந்த பின்னாடி அவங்க சொத்து அத்தனையும் விற்று இவ்வளோ பணம் வருது அவங்களுக்கு. இவங்களுக்கு அது யோகம், ஆனால் அவங்களுக்கு அது கஷ்டம். ஏன்னா அவங்க இறந்தது அவங்க பாவம். இவங்க வந்து யோகம் அந்த சொத்தெல்லாம் இவங்களுக்கே கொடுத்துட்றாங்க. அப்போ வந்து இவங்களுக்கு லக்கு தானே. திடீர்னு போய் அவங்க வீட்டுக்கு திருமணம் ஆகி போகிறாங்க, அவங்களெல்லாம் இறந்துடுறாங்க ஒரு ஆக்சிடெண்ட்டில். அப்போ இந்த சொத்தெல்லாம் இவங்களுக்கு வந்துடுது. ஐயோ நம்ம திருமணம் ஆகி போய் ஒரு செகண்டில் நமக்கு இவ்வளோ பணம் காசு வந்துருச்சே அப்படின்னு இவர் யோசிக்கிறாரு. எல்லாருமே ஐயோ எவ்வளோ யோகக்காரன் யோகக்காரன் அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் இவங்கெல்லாம் பாவம் தானே, நல்லா யோசிச்சு பார்த்தா இவங்க பாவம். இவங்களுக்கு லக்கு எல்லாம் பணம் தங்க காயின் கொட்டுதுன்னா அவங்க பாவம். இவங்களுக்கு லக்குன்னு ஊர் பேசினாலும் அது பாவம். யோசனை யோசனைங்கிறது இந்த பொண்ணு வந்து ஏதோ யோசனை பண்ணிட்டு இருக்கா. படிச்சுட்டு இருந்தா திடீர்னு என்னமோ மறந்துட்டேன்னு அங்க ஒரு கையை தலையிட்ட வச்சு யோசனை நினைச்சு பாக்குறா. நினைச்சு பாக்குறா என்னமோ மறந்துட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு. யோகம் யோகம்ங்கிறது இந்த மாதிரி ஒரு வீட்டுல இறந்த பின்னாடி அவங்க வீட்டுக்கு திருமணம் ஆகி போன எல்லா சொத்தும் அந்த திருமணம் ஆகி போனவங்களுக்கே வந்துருது. யோசனை யோசனை யோசனை. இந்த பொண்ணு ஏதோ மறந்து தலைகிட்ட கையை வச்சு ஏதோ மறந்துட்டேனே மறந்துட்டேனே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. ரோபோ ரோ போ ரோபோ ஆ ரோ கி யா எம் ஆரோக்கியம். ரோபோ ஆரோக்கியம் எழுத்து பார்த்துட்டீங்க. அதில் எப்படி வார்த்தை எழுதுதுன்னு பார்க்கலாம். ரோ ரோல ரோபோ ரோபோ இது ரோபோ இந்த ரோ இங்க வந்திருக்கு. ஆ ரோ இ யாயும் ஆரோக்கியம் இது ஆரோக்கியம் இந்த ரோ இங்க வந்திருக்கு. இப்போ ரோபோவுக்கும் ஆரோக்கியம் ரெண்டுக்கும் இந்த ரோ இங்க வந்திருக்கு. ரோபோனா என்ன ஆரோக்கியம்னா என்னன்னு பார்க்கலாம். ரோபோங்கிறது இது இது வந்து ஒரு எந்திரம். இது வந்து நம்ம குழந்தைங்கள்லாம் பொம்மை வச்சு விளையாடுங்கள கீ கொடுத்தா பொம்மை போகும். அந்த மாதிரி இந்த ரோபோங்கிறது நடந்து நடந்து அப்படியே நிறைய வேலையெல்லாம் இந்த ரோபோ செய்யுமா. இதுவும் ஒரு அந்த கீ கொடுத்தா போகிற சாவி கொடுத்தா போகும்ல பொம்மையெல்லாம் அந்த மாதிரி இதுவும் ரோபோங்கிறது ஒரு நிறைய செய்யும் நடக்கும் பண்ணும் அது போகும். மனிதர்கள் மாதிரி நிறைய வேலையெல்லாம் அங்கே செஞ்சு உதவுமா. ஆரோக்கியம் ஆரோக்கியம் வருது இவங்க நல்லா ஹெல்த்தியாக அப்புறம் கையை ரெண்டு பக்கம் வச்சுட்டு நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க, நல்லா உடல் வலிமையோடு இருக்காங்க. இதுக்கு பேர் ஆரோக்கியம். ரோபோங்கிறது நம்ம மனிதர்கள் மாதிரி, ஆனால் அது எல்லாம் ஃபுல்லாக மெஷின் மாதிரி எல்லாம் அப்படியே நல்ல பயங்கரமாக செஞ்சுருக்காங்க. அது வந்து அப்படியே நடக்கு பண்ணும். நம்ம சாவி கொடுத்தா போகிற மாதிரி இதுவும் பேட்டரி கரண்ட்டு அப்படியே எல்லாம் செய்யும். ஆரோக்கியம்ங்கிறது உடல் வலிமையோடு இருக்கிறவங்க. ரோ போ ரோபோ ரோபோங்கிறது இது. ஆ ரோ ஆரோக்கியம்ங்கிறது இவங்க. லோடு லோடு பூ லோ கா இம் பூலோகம். இப்ப லோடு பூலோகம் எழுத்து பார்த்துட்டீங்க. அதில் எப்படி வார்த்தை எழுதுறதுன்னு பார்க்கலாம். லோ லோடு லோடு இது லோடு. பூ லோகாயம் பூலோகம் இது பூலோகம். இப்போ லோ வந்து இங்கே வந்திருக்கு, இங்கேயும் லோ வந்திருக்கு. ரெண்டுக்கு லோ வந்திருக்குங்களா. லோடுனா என்ன பூலோகம்னா என்னன்னு பார்க்கலாம். லோடுங்கிறது இந்த லாரியில் வெயிட் ஏற்றிக்கிட்டு போகிறாங்களே அதை பொறுத்து ஒரு லோடு ரெண்டு லோடு மூணு லோடு அப்படின்னு சொல்லி அந்த வெயிட்டோட அளவை பொறுத்து சொல்லுவாங்க. லோடு ஏற்றிக்கிட்டு போகிறேன் அப்புறம் வரேன் இப்படி இப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்களா அதுதான் லோடு. பூலோகங்கிறது பூமி, நம்மளாம் வாழ்கிறவங்கள கீழே
உலகத்துல மக்கள் வாழ்ற இடம் வந்து பூலோகம். மேலோகம்னு சொல்லி சொல்லுவாங்கள அந்த காலத்து படத்துல, அது மாதிரி பூலோகம்ங்கிறது நம்ம வாழ்ற பூமி. லோ டு லோடு, லோடுங்கிறது இது. பூ லோ காயும், பூலோகம்ங்கிறது பூமி. ஓல்டேஜ் ஓ இல் டே இஜ் ஓல்டேஜ். தி ரு ஓ டு திருவோடு, ஓல்டேஜ் திருவோடு. எடுத்து பார்த்துட்டீங்க, அதில் எப்படி வார்த்தை எழுதுதுன்னு பார்க்கலாம். ஓ ஓல ஓ இல் டே இஜ் ஓல்டேஜ். இந்த ஓ இங்கே வந்திருக்கு, இது ஓல்டேஜ். திருவோடு, திருவோடுங்கிறது இது. இந்த ஓ இங்கே வந்திருக்கு. இப்போ ஓ வந்து இது ரெண்டுக்குமே வந்திருக்கு. ஓல்டேஜ்னா என்ன, திருவோடுனா என்னன்னு பார்க்கலாம். ஓல்டேஜ்ங்கிறது இங்கே பாருங்க, இதை வந்து நம்ம இயற்பியல் அந்த மாதிரி பாடத்தில் வந்து பள்ளிக்கூடத்தில் படிப்போம். இப்படி போட்டு ப்ளஸ் மைனஸ், ப்ளஸ்ஸுங்கிறது ஒரு பக்கம், மைனஸ்ங்கிறது ஒரு பக்கம். இந்த மாதிரி கரண்ட் பாஸ் ஆகுறது, கரண்ட் போகுதுங்கல்ல, அது வந்து ஓல்டேஜ் சொல்லுவோம். ஓல்டேஜுங்கிறது லைட்டு வந்து கொஞ்சம் குறைஞ்சாலே ஓல்டேஜ் ப்ராப்ளம், லைட்டு குறைச்சிடுது. அப்போ வந்து இது ப்ளஸ் மைனஸ் வந்து ஆப்போசிட் ஆப்போசிட்டு, இது வந்து கரண்ட் வந்து இங்கே பாஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. திருவோடு, திருவோடுங்கிறது இங்கே பாருங்க, அந்த காலத்தில் இந்த பனங்கொட்டை இதெல்லாம் வச்சுக்கிட்டு கிராமத்துல எல்லாம் இந்த மாதிரி திருவோடு தயாரிச்சுட்டு வருவாங்க. அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதை சுற்றி அழகாக டெக்கரேட் பண்ணி அழகாக கொண்டுட்டு வந்து வீடு வீட்டுக்கு சாமியாரெல்லாம் வந்து பிச்சை கேட்பாங்க. இதுக்கு பேர் திருவோடு. ஓ இல் டே இஜ் ஓல்டேஜ், ஓல்டேஜுங்கிறது இது. தி ரு ஓ டு திருவோடுங்கிறது இது. இப்போ திருவோடு வந்து என்ன, ஓல்டேஜ்னா என்னன்னு பார்த்துட்டீங்க. மேலோர் கீழோர், மே லோ இர் மேலோர், கீழோர். மேலோர் கீழோர் எடுத்து பார்த்துட்டீங்க, அதில் எப்படி வார்த்தை எழுதுன்னு பார்க்கலாம். லோ, லோவில் மே லோ இர் மேலோர், இந்த லோ இங்கே வந்திருக்கு. கீழோ இர் கீழோர், இந்த லோ இங்கே வந்திருக்கு. மேலோர்னா என்ன, கீழோர்னா என்னன்னா, அந்த காலத்துலலாம் ஜாதியை சொல்லுவாங்க. உயர்ந்த ஜாதி மேலோர், தாழ்ந்த ஜாதி கீழோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் பணக்காரங்களை மேலோர், ஏழைகளை கீழோர் அப்படி சொல்லுவாங்க. அப்போ மதத்தை வச்சு தான் இவங்க அந்த காலத்தில் பேசியிருக்காங்க. மே லோ இர் மேலோர், கீ லோ இர் கீழோர். ஜாதியை வச்சு மேலோர் கீழோர்னு அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க. லோ, லோ கா இம் லோகம். பா ர லோ கா இம் பரலோகம். இப்போ லோகம் பரலோகம் எடுத்து பார்த்துட்டீங்க, அதில் எப்படி வார்த்தை எழுதுறதுன்னு பார்க்கலாம். லோ, லோ கா இம் லோகம், இது லோகம். பா ர லோ கா இம் பரலோகம், லோங்கிறது இது. இப்போ லோகம் பரலோகம் வந்து இந்த எழுத்துல அதிக வார்த்தை இல்லை அப்படிங்கிறதுனால வெளி இப்படி நம்மளா ஒன்று எழுதியிருக்கிறோம். அதனால அதை எப்படி எழுதுறதுன்னு பார்த்துக்கோங்க. லோ கா இம் லோகம், இந்த எழுத்தை வச்சு நீங்கள் எது வேணாலும் எழுதிக்கலாம். பா ர லோ கா இம் பரலோகம். இந்த எழுத்துல வந்து ஒரு ரெண்டு மூணு வார்த்தைகள் இருந்தாலும் இது நம்ம வேறக்காக வேண்டி நம்மளா எழுதி பழகணும். அதுக்காக தான் இந்த வார்த்தையில வேற கொடுத்துருக்கு. இதில் எழுத்து ஒன்று ரெண்டு இருந்தாலும் நீங்கள் வேறு ஏதாவது இந்த மாதிரி எழுதி பழகிக்கலாம். சான்றோர் போன்றோர், சா என்றோ எர் சான்றோர், போ என்றோ எர் போன்றோர். சான்றோர் போன்றோர் எழுத்து பார்த்துட்டீங்க, அதில் எப்படி வார்த்தை எழுதுன்னு பார்க்கலாம். ரோ,
ரோல சா இன் ரோயர் சான்றோர். இந்த ரோ இங்க வந்திருக்கு, சான்றோர்ங்கிறது இவங்க. போ இன் ரோயர் போன்றோர், இந்த ரோ இங்க வந்திருக்கு. இப்ப வந்து இதுல அதிக எழுத்து வார்த்தை சேராதனால ஒன்னு ரெண்டு தான் இருக்கு. அதனால ஒன்னு நான் கொடுத்துருக்கேன், மீதி வந்து நம்மளா எழுதி பழகிறதுக்கு வேண்டி தனியா கொடுத்துருக்கேன். சான்றோர், சான்றோர்ங்கிறது புலவர்கள். அந்த காலத்துல எல்லாம் நிறைய படிச்சு அவங்க புலவர்கள் கையில நூல் அந்த ஓலைச்சுவடியெல்லாம் வச்சுட்டு நிறைய படிச்சு ஊர் ஊருக்கு போய் மதம் மதங்கிறது அவங்கவுங்க எழுத்தெல்லாம் பரப்புவாங்க. சான்றோர் நல்ல கற்றவர்கள், கற்றவர்கள் எல்லா பக்கமும் திசைதோறும் போய் எல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. சான்றோர் ரோ போ இன் ரோயர் போன்றோர், இது எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். சா என் ரோ இர் சான்றோர் போ இன் ரோ இர் போன்றோர் சான்றோர் போன்றோர், அந்த ரோ வர்றதுக்காக வேண்டி எழுதியிருக்கு. மா நோ என் மா நீ மனோன்மணி பா நோ என் மா நீ பனோன்மணி. இப்ப மனோன்மணி பனோன்மணி எழுத்து பார்த்துட்டீங்க, எப்படி வார்த்தை எழுதுறதுன்னு பார்க்கலாம். நோ இப்ப கோ டு நோ வரைக்கும் பார்க்கலான்னு சொல்லியிருந்துச்சு. இதில் கோ முதல் எழுத்து, இப்போ இந்த 18 எழுத்துக்குள்ள நோ கடைசி எழுத்து. இப்போ கடைசி எழுத்துன்னா நோ பார்க்கலாம். நோவில் அதிக எழுத்து கொஞ்சம் இருந்தாலும் இப்போ உங்களுக்கு தெரியாத சும்மா நம்மளாக எழுதி பார்க்கறதுக்கும் ஒரு எழுத்து நல்ல எழுத்து கொடுத்துருக்கு. மா நோ இன் மா நீ மனோன்மணி, இது எல்லாருக்குமே தெரியும், இந்த எழுத்து கலந்து வந்திருக்கு. பா நோ இன் மா நீ பனோன்மணி, இந்த எழுத்து நம்மளாக கொடுத்துருக்குறது. இந்த மாதிரி நம்ம எங்கேயாவது போகலாம் உச்சரிப்பு வரணுங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த எழுத்து. அது மனோன்மணிங்கிறது எல்லாருக்குமே தெரியறதுக்கு காரணம், இது ஒரு பல்கலைக்கழகம். மனோன்மணி யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு பல்கலைக்கழகம் இருக்குது, அதை வச்சு நீங்கள் மனோன்மணி யூனிவர்சிட்டி மனோன்மணி பல்கலைக்கழகம்னு தெரிஞ்சுக்கலாம். பனோன்மணி இது நம்மளா இந்த பாவை போட்டு இந்த மாவுக்கு பதிலாக பாவை போட்டிங்கன்னா பனோன்மணி. இப்போ எந்த எழுத்துனாலும் போட்டு நீங்களாக இந்த எழுத்தை பயன்படுத்தி ஒரு வார்த்தை எழுதி பழகிக்கலாம். இப்போ எப்படி எழுதுறதுன்னு பாருங்க. மா நோ என் மா நீ மனோன்மணி பா நோ என் மா நீ பனோன்மணி.